இதாங்க சங்கலை. சங்கலை சாப்பிட்டா வெங்கலம்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு மறந்து குழம்பு வைக்கிறேன். அவ்வளோதாங்க, குழம்பு வச்சாச்சுங்க. இப்போ இறக்கி சாப்பிட வேண்டியதாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சங்கலை வச்சு நான் மறந்து குழம்பு வைக்க போறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அம்மா, இந்த மருந்து குழம்பு யாரெல்லாமா சாப்பிடலாம்? எல்லாருமே சாப்பிடலாமா. முக்கியமா வந்து பிரசவமானவங்களுக்கு இந்த சங்கலை வச்சு திருக்க பிஸ்கட் போட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதுமா. நான் வந்து இன்னைக்கு சங்கலை மட்டும்தான் வச்சு மருந்து குழம்பு வைக்க போறேம்மா. இந்த சங்கலை அவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்க. சங்கலை சாப்பிட்டா வெங்கலம்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா எல்லாம் அடிக்கடி என்ன பிரசவம் ஆயிருக்கும் போது 16 கும்பிடுற வரைக்கும் இந்த குழம்பு தாங்க வச்சு கொடுப்பாங்க. சதகுப்பை, கண்டது புளிக்குச்சி, மிளகு, சீரகம் எல்லாம் வச்சு அரைச்சி செலவுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து உருண்டையா உருட்டி எங்க அம்மாளுக்கெல்லாம் நான் பிறந்திருக்கும் போதெல்லாம் எங்க அம்மாளுக்கு செலவாதான் கொடுப்பாங்களாம். ஒரு நேரம் குழம்பு வச்சு கொடுப்பாங்களாம் மருந்து குழம்பு. அது மாதிரி எல்லாம் அப்ப முன்னோர்கள் செஞ்சாங்க. இப்ப அதெல்லாம் மறந்து போறாங்க சடங்கெல்லாம். இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும்னா நம்ம செஞ்சு காமிச்சாதான் அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனாலதான் நான் இன்னைக்கு மருந்து குழம்பு வைக்கிறேன். இதாங்க சங்கலை, நல்லா பாத்துங்க. இதை வந்து நம்ம பிக்கக்குள்ள நல்லா கவனமா பிக்கணும். முள் கப்பு கப்பா இருக்கும், குத்திவிடும். இந்த இலையிலையுமே நுனியில முள் இருக்கும். சங்கலை மட்டும் ஆயும் பொழுது பார்த்தாயணும். இந்த இலையிலையும் முனியில முள் இருக்கும். அது குத்துனாலும் வந்து நம்மளுக்கு அப்படியே காய்ச்சி போயிடும், எடுக்கவே முடியாது. ஒரு வழியா பறிச்சு முடிச்சுட்டேங்க சங்கலைய. நான் வந்து இப்போ இவ்வளவு இலையும் வைக்க போறது கிடையாது. ஒரு கைப்பிடி அளவு நான் குழம்புக்கு சேர்த்துக்க போறேன். இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே நிழல்ல உணர வச்சு அப்படியே அட்டி வச்சுக்க போறேன். மறந்து குழம்பு வைக்க தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. கண்டதி பிளிக்குச்சி, சதகுப்பை, பெருங்காயம், மிளகு, பூண்டு, எலும்பச்சாங்க சைஸு புளி, அப்புறம் வந்து திருக்க கருவாடுங்க, சங்கலைங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூளுங்க. அவ்வளோதாங்க. இரும குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவோங்க. அரைச்சிக்கிற பொருளை அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாங்க. புளியை தண்ணியில் ஊற போட்டுக்கலாங்க. முதல்ல கண்டது புளி குச்சி வச்சு நல்லா நச்சு அரைச்சிக்கலாங்க. நான் வந்து கண்டது புளி குச்சியை நல்லா நேவாக அரைச்சிட்டேங்க. இப்போ வந்து சதகுப்பை வச்சு அரைச்சிக்க போகிறேன். இப்ப மிளகு சேர்த்து அரைக்க போறேங்க. மிளகு வச்சு அரைச்சோன்னா நல்லா வாசனை தூக்கலா இருக்கு. இவ்வளவு பூண்டுங்க சேர்த்து அரைச்சுக்கணுங்க. நல்லா பட்டு போகலாம் அரைச்சுக்கணுங்க. மஞ்சத்தூளுங்க, கா கரண்டி மிளகாய் தூளுங்க, ஒரு அரை கரண்டி மல்லித்தூளுங்க. இலைய வச்சு அரைச்சுக்கலாங்க சங்கலை. சங்கலை வந்து நேவா ஆயிட்டு இப்போ வந்து நான் தக்காளி வளத்த அம்மியில வச்சு அரைச்சுக்க போறேன். சாந்தெல்லாம் கரைச்சிக்குவோம். அரைச்ச சங்கலை, அமிகழுன தண்ணி, புளிகரசல் தண்ணியும் சேர்த்து குழம்ப கூட்டி வச்சுக்கோங்க. குழம்புல திருக்க கருவாடு போட போறேங்க. கருவாட்டுல உப்பு இருக்குங்க, அதனால கம்மியா தாங்க போடணும் உப்பு. அடுப்பு பத்த வச்சுக்கலாங்க குழம்பு வைக்க. நம்ம குழம்ப தாளிக்க போறது இல்ல, குட்டி வச்ச குழம்ப மஞ்சட்டில் ஊத்தி ஒரு துண்டு சுட்ட பெருங்காயம், ரெண்டு பூண்டு பெரிய சைஸ் பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறாங்க, அதையும் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு குழம்ப நல்லா கொதிய வச்சிருவாங்க. குழம்பு கொதி வரட்டும், அது வரைக்கும் கருவாட்டை அலசிட்டு இருந்துடுறேன்.
நான் மறந்த சாமான் அரைக்கக்குள்ளயே ஏழஞ்சு விட இருக்கிற வெந்நீர்ல திருக்க பிசுக்க ஊற வச்சிருக்கேங்க. அப்பதாங்க உப்பெல்லாம் இறங்கும். திருக்க பிசுக்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. நல்லா குழம்பு கொதிஞ்சு திக்கா வந்துட்டுமா, கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதியட்டுங்க. இறக்கக்குள்ள கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து திண்டி விட்டு இறக்கணும்னா குழம்பு ருசியா இருக்குங்க. சாப்பிட சாப்பிட அவ்வளோதாங்க, குழம்பு வச்சாச்சுங்க. இப்போ இறக்கி சாப்பிட வேண்டியதாங்க. மறந்து குழம்பு கமகமனு நல்லா வச்சாச்சுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். சுட சுட சோத்தை வடித்து மருந்து குழம்பையும் மோண்டு ஊற்றி அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அருமையாக இருக்குங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கங்க.